வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பதிவுகள். இப்போ சில குறிப்புகள், வீட்டு மருத்துவ குறிப்புகள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு பயன்பட்டால் இந்த பதிவு பலனுள்ள பதிவாக அமையும். வாழ்க வளமுடன். நகத்தில் காயம் ஏற்பட்டால் மஞ்சத்தூள் சிறிதும் கற்பூரம் சிறிதும் எடுத்துக்கொண்டு சிறிது நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க செய்து நகை காயம்பட்ட இடத்தில் தடவை காயம் மாறும். ஒற்ற தலைவலி நீங்க ஒரு ஊசியில் ஒரு மிளகை குத்தி நெருப்பில் காட்டி வரும் புகையை உறிஞ்சினால் ஒற்றை தலைவலி ஓடிவிடும். ஓர் ஆண் எலியும் ஒரு பெண் எலியும் சேர்ந்து ஒரு ஆண்டில் 15,000 எலிகளை உற்பத்தி செய்துவிடும். எனவே எலிகளை வீட்டில் அண்டாமல் காப்பது என்கிறது நோய் பரவுவதை தடுப்பது என்கிறத புரிஞ்சுக்கணும். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனையின்றி அனுமதியின்றி எந்த ஒரு சிறு மருந்தையும் உட்கொள்ளக்கூடாது. பயணத்தின் போது வாந்தி குமட்டல் நிற்பதற்கு சிலர் வாந்தி ஏற்படுது, பஸ் பிரயாணம் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அத்தகைய டிராவல் சிக்னஸ் உள்ளவங்க கொய்யா மரத்தின் இலைகளை கொண்டு வந்து நசுக்கி முகர்ந்து பார்த்தால் அந்த குமட்டல் வாந்தி வருவது நின்றுவிடும். வீக்கல் நிற்பதற்கு சுக்கை பொடி செய்து தேனில் குழைத்து நாய்க்கில் தடவை உடனே வீக்கல் நிற்கும். கண் பார்வை தெளிவு பெற நெல்லிக்காயையும் கடுக்காயையும் சுத்தம் செய்து 200 மில்லி நீர் விட்டு காய்ச்சி 100 மில்லியாக வாட்டர் செய்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வர கண் பார்வை தெளிவு பெறும். உடல் சூடு குறைய மஞ்சள் துண்டுகளை நறுக்கி மைய அரைத்து சுத்தமாக குடிநீரில் கரைத்து 4 மணி நேரம் கழித்து அந்த தெளிவை குடிக்க உடல் சூடு குறையும். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் நீங்க தினசரி காலையில் இருந்ததும் முகம் கழுவிய பின் சந்தனம் கரைத்த நீருடன் பாசிப்பயிரை மைய அரைத்து முகத்தில் பூசி 1 மணி நேரம் ஊற வைத்து பின் குளித்து வர கரும்புள்ளி விரைவில் மறையும். மாரடைப்பு உள்ளானவர்கள் வழக்கமாக சாப்பிடும் உணவில் 1/4 பங்கு உப்பு சேர்த்து உப்பு குறைக்கணும். வாயு தொல்லை நீங்க வெள்ளைப்பூண்டு 2 இஞ்சி 1 துண்டும் சேர்த்து மைய அரைத்து அந்த விழுதே வாயு பிடிப்பு உள்ள இடத்தில் தடவி வரலாம். இரத்தப்போக்கு நிற்க செம்பருத்தி பூவை பறித்து வந்து நெய்யுடன் வதக்கி சாப்பிட்டு வர இரத்தப்போக்கு கட்டுப்படும். ஆண் பெண் உணர்வை தூண்டுவதற்கு திராட்சை பழம் சாப்பிட்டு வர உணர்ச்சிகள் உண்டாகும். படுத்துக்கொண்டு மாத்திரை விழுங்குவதை காட்டிலும் நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ மாத்திரை விழுங்குவது தான் நல்லது. விழுங்கிய பின் நிறைய நீர் அருந்துவதும் அவசியம் இல்லையில் மாத்திரை அன்னக்குழாயில் தங்கி அச்சுவரை அரிக்க தொடங்கிவிடும். அதனால் எழுச்சி உட்கார்ந்து தான், படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு எழுப்பி உட்கார வச்சு தான் மருந்து கொடுக்கணும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்பும் இரவு படுக்கும் செல்லும் முன்பும் எலுமிச்சம் பழசாறு அருந்தி வந்தால் ஆஸ்துமா குணமாகும். பயப்படாமல் செஞ்சு பாருங்கள். இரவு தூங்க செல்லும் போது ஒரு வெங்காயத்தை மென்று தின்றுவிட்டு வெந்நீரில் அருந்தினால் காலையில் ஜலதோஷம் மறைந்து விட்டிருக்கும். நெருப்பு பட்டோ சுடுநீர் பட்டோ பாதிக்கப்பட்ட இடத்தில் பெருங்காயத்தை அரைத்து பூசினால் எரிச்சல் குறையும், குப்புளமும் தோன்றாது. சுடுநீரில் தேன் கலந்து பருக வயிற்று வலி குறையும். புளித்த தயிரில் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் முடி கொட்டுவது நிற்கும், பொடுகு முதலியவை போய்விடும். வாயில் சுக்கை அடக்கி கொண்டு அதன் சாற்றை விழுங்கினால் இருமல் குறையும். அடுத்தடுத்து தும்மல் வந்தால் விபூதியை நீரில் குளித்து மூக்கில் பூசிக்கொள்ள ஈரம் காயும் முன் தும்மல் போய்விடும். நெய்யில் வறுத்த வெள்ளை பூண்டை தினசரி காலையில் 1 or 2 வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர ஆஸ்துமா குணமாகும். 10 நாட்களுக்குள்ளே இந்த பலனை பார்க்கலாம். கிராம்புத்துளை தண்ணீரில் கலக்கி தெளிய வைத்து காதில் 2 சொட்டு விட்டால் காது வலி குணமாகும். லேசாக காயம்பட்டு ரத்தம் அடைந்தால் அந்த இடத்தில் காப்பி பொடியை வைத்தால் ரத்தம் நிற்கும். பிரசவமாவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் கர்ப்பிணி பெண்ணின் மார்பகங்களில் மஞ்சள் நிறமான திரவம் வெளிவரும். அதை தண்ணீரில் விட்டு மிதந்தால் ஆண் குழந்தை என்றும், அது தண்ணீரில் அழிந்து விட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்றும் ஒரு பெரியோர் சொல் உண்டு. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், பிரசவமாவதற்கு சில தினங்களுக்கு முன்பு கர்ப்பிணியோட மார்பகத்தில் ஒரு மஞ்சள் நிறமான திரவம் வெளியே வரும். அதை தண்ணீரில் விட்டால், அதை கொஞ்சோண்டு ஒரு துளி எடுத்து அதை தண்ணீரில் விட்டால் அது ஃப்ளோட் ஆச்சுன்னா, ஆண் குழந்தை ஃப்ளோட் ஆகாமல் உள்ளம் கரைஞ்சி போச்சு என்ன, அது பெண் குழந்தை என்ன சொல்லியிருக்காங்க. நரம்பு தளர்ச்சி நோய் நீங்க அரைக்கீரையை நெய்யில் வதக்கி தினமும் சாப்பிட்டு வரலாம். கர்ப்பிணி பெண்கள் திராட்சை பழத்தை அடிக்கடி சாப்பிட வேண்டும். பிரசவ வலியும் கஷ்டத்தையும் குறைப்பதற்கு இப்பழம் உதவும். சில சொட்டுகள் தேங்காய் எண்ணெய் முகத்தில் தடவி வெந்நீர் பயன்படுத்தி கொண்டு சவரம் செய்தால் முகம் மழமழவென்று இருக்கும். கர்ப்பமான பெண்கள் சாம்பல் விபூதி ஆகியவற்றை தின்பதால் அவர்களுடைய கல்லீரல் பலவீனமடையும். மாங்காய் தின்பதால் கெடுதல் இல்லை. பிரசவ கோடுகள் வயிற்றில் வரி வரியாக இருக்கும், 4 ஆண்டுகள் ஆகியும் மறையவில்லையா, ஆங்கில மருந்து கடையில் அரோமா ஆயில் கிடைக்கும். கீரல் வடுகைகளின் மீது தடவி மசாஜ் செய்ய வேண்டும்.
மாதம் ஒரு முறை வீதம் 6 மாதங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பிரசவ கோடுகள் முற்றிலும் நீங்கிவிடும். காலையில் பல் துளக்குவதற்கு பிரஷில் பேஸ்டை எடுத்து கொண்டவுடன் சிறிது டேபிள் சால்ட்டை அதன் மேல் தூவி விட்டு பின்னர் பல் துளக்கங்கள் பல் பளிரென்று மின்னும், பற்களுக்கு இடையே உள்ள கிருமியும் அழியும். கால் ஆணிக்கு நீர் சுண்ணாம்போடு இஞ்சி சாற்றை கலந்து கால் ஆணிக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். குழந்தைகளின் கண்களில் எண்ணெய் விட்டு குளிப்பாட்டுவது தவறான பழக்கம், கண்டிப்பாக அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. வாழைத்தண்டு கூட்டு குடலில் சிக்கி கிடக்கும் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வரும், சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும். சளி தலை பாரம் குறைய கிராம்பு தண்ணீர் விட்டு மைய அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் பலன் கிடைக்கும். இரும்பு சத்துள்ள மாத்திரைகளை சிறு குழந்தைகளுக்கு தருவது தவிர்க்க வேண்டும். பொன்னாங்கண்ணி கீரையை தோரம் பருப்பு மிளகும் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் பருத்த உடல் இழைக்கும். ஜலதோஷம் கடுகை அரைத்து பாதங்களில் பூச ஜலதோஷம் குணமாகும். இதுக்கு கடுகு எண்ணெயை கூட வாங்கி நம்ம காலில் தடவி பலன் காணலாம். இந்த மாதிரி பல வீட்டு குறிப்புகள், இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் பலனடைந்தால் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.